அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மீனாட்சி பிராண்டில் வர சிக்னேச்சர். ஸோ சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்டரில் இந்த மாதிரி கம்பி வந்துடும். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கலர்ஸும் சரி, இதோட குவாலிட்டியும் சரி, அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபுல்லாக வந்து ஓப்பன் வியூவே நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். ஆனால் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு க்ரீன் கலர் உள்ள ஃபுல்லாக டிசைன் இது, ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ரெண்டு இல்லை, டைம் கண்டிப்பாக பத்தாது. ஸோ நல்ல எடுத்துடலாம். பாருங்களா, சூப்பராக இருக்கும். ஆனால் குவாலிட்டி தாங்க செம்மையாக இருக்குது. செம்ம ஸ்மா, அந்த எப்படி சொல்கிறது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல கலர் இது. இது ஜப்பான் பியூட்டிலையும் வந்துருந்தது, மீனாட்சி பிராண்டில். பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ப்ரைஸ் வந்து ஜப்பான் பியூட்டிக்கும் இதுக்கும் வந்து ஒரு 50 ரூபாய் டிஃப்ரெண்ட்குள்ளே தான் வரும். ஆனால் சூப்பராக இருக்கும். சிக்னேச்சர் கிளாத்தே வேறு, செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் கம்பி எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து போடும்போது இந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகுது, சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இந்த வீடியோலேயே நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தீங்க. ஸோ அதனால் குவான்டிட்டி வந்து நான் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஒரு கம்மியான குவான்டிட்டி எடுக்கும்போது ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அதோடய டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஜப்பான் பியூட்டி ஆல்சோ நான் குவான்டிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ மீனாட்சி பிராண்டுக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ இது நல்லாயிருக்கும். பாருங்க ஓப்பன் வியூ சூப்பராக இருக்கும். அது நிறைய கலர் இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் லாஸ்ட் ஒன். சேம் கலர் தான் ரெண்டும். ஓகே, இப்போ வந்து இந்த பண்டலில் பார்த்துடலாம். பாருங்க டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதோடைய ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. சாரி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து ஓப்பன் வியூ பார்த்து தான் உங்களுக்கு எடுத்திருந்தேன். ஸோ அதனால் எல்லாமே அமேசிங்காக இருக்கும். பாருங்களேன், இது எடுத்து போடும்போது அந்த சாஃப்ட்னஸ் அது வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதோட கிளாத் மட்டுமே, கிளாத்துக்காகவே தாராளமாக எடுக்கலாம். அவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குது. கலர் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அக்யூரேட்டாக இருக்குது கலர். ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியல. என் கை கலரும் நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் சேமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, விழுந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம இதை ஜப்பான் பியூட்டிலே நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இதை நான் ஃபுல்லே காட்டிடுறேன். ஓ, இதையும் நான் காட்ட மறந்துட்டேனோ. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபுல் வியூ காமிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இதான் ஃபுல் வியூ, நேரம் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கலர் ஃபுல்லாக பார்த்துடலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது ஓப்பன் வியூ காட்டினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வேர் பண்ணிக்கிட்டால் நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் திஸ் மாடல் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்த்தீங்களா?
ஃபோட்டோவும் நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியராகவே நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்புறம் இது மாதிரி நம்ம ஜப்பான் பீட்டில் எடுத்திருந்தோம், ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிடுறேன், பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு. இது நிறைய கலர்ஸ் இருக்கு. அப்புறம் லாஸ்ட் மாடல் இது செம்மையாக இருக்கும். லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்கும். எத்தனை பேர் இந்த மாடல் பார்க்குறீங்கன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. நிறைய கலர் இருக்குது இதுலேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நான் சீக்கிரமே வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ண பார்க்குறேன்.